श्री वीतरागाये नमः। जैन भारतम् तुडरियन 39 वनकम बवियर्गले कडंद तुडरिले अंद विंदीय मलैकाट्टु पगुदियिले ஒரு ஆலமரத்தின் கீழே சகோதரர்களும் தாயும் அந்த உறக்கத்திலே இருக்கிறார்கள். வீமன் மட்டும் கண் உறங்காமல் அவர்களுக்கு காவல் புரிபவன் போல இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்கிறான். நேரமோ காரிருள், கூர்மையான தர்பைப்புல் முளைத்து கிடந்த அந்த தரையிலே சிறு கல்லை தலையணையாக கொண்டு தர்மனும் தாயும் நித்திரை கொண்டிருந்த தோற்றம் அவன் கண்களிலே நீரை வரவழைத்தது. பஞ்சனையிலே அனிச்ச மலரையும் காம்பு களைந்து பரப்பினால் அன்றி உறக்கம் கொள்ளாத தர்மனாலே இந்த வெறும் தரையிலே எப்படி உறக்கம் கொள்ள முடிகிறது? நறுமண பொடி கலந்த நீரினாலே நாள்தோறும் தூய்மை பெறுகின்ற மலர் மேனி இந்த காட்டின் புழுதியினாலே அணைய எவ்வாறு பொறுக்கிறது? புண்ணியமாகிய நல்வினை கழிந்து போகிற போது இத்தகைய தாழ்வு நிலை எப்படிப்பட்டவர்களுக்கும் ஏற்படுமோ என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அஸ்தினாபுரத்து வேந்தனாக இருக்க வேண்டியவன் அவன். அவனது நிலையை பார்த்தீர்களா பவ்யர்களே? இவ்வாறெல்லாம் அவன் சிந்தித்து கொண்டே மரத்தின் வேரில் சாய்ந்தபடியே அமர்ந்து கொண்டிருந்த வீமனுக்கு பின்புறத்திலே இருந்து யாரோ நடந்து வருகின்ற அந்த ஒலி திடீரென்று கேட்கின்ற காரணத்தினாலே அவன் சுற்றமுற்றும் திரும்பி பார்க்கிறான். அந்த இருளில் கூட நடந்து வருவது ஒரு பெண் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. அவனாலே அச்சத்தோடு தன் முன் வந்து நின்ற அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே நீ யார் என்று அதட்டலான குரலிலே அவன் கேட்கிறான். அவளிடமிருந்து பதிலாக அழுகைதான் வந்தது. மாவீரனே, சற்று மெதுவாக பேசுங்கள். என்னை ஒரு கொடியவன் இங்கே கொண்டு வந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் விழித்துக் கொண்டு இங்கே வருவான் என்றால் உம்மோடு சேர்த்து என்னையும் கொன்று விடுவான் என்று நடுநடுங்கிய குரலிலே கூறினாள். அதை கேட்ட வீமன் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தவாறு, பெண்ணே, என்னை இங்கு கொல்லக்கூடியவன் இருக்கின்றானா? இருந்தால் அவனை எனக்கு காட்டு. விளையாட்டாகவே அவனை நான் கொன்று விடுகிறேன். அப்போது உன்னுடைய துன்பமும் நீங்கிவிடும் என்று மொழிந்தான்.
இதை கேட்ட அந்த பெண் இவன் உண்மையிலேயே மகாவீரன் என்று எண்ணி, ஐயா, இந்த பெரிய ஆலமரத்திலே இடம் அகன்ற விசாலமான பல பொந்துகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றிலே ராட்சச வித்தையிலே நன்கு தேர்ந்த ஒரு வித்யாதரன் என்மேல் காமுற்று என்னை இங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு என் தந்தையோடு போரிலே இறங்கியிருக்கிறான். நானும் வித்யாதர குடும்பத்தில் தோன்றியவள்தான். என் பெயர் இடம்பை. இந்த துஷ்டனை நீரே கொல்வீரகில் உம்மையே கணவராக ஏற்றுக்கொள்வேன். எனது விருப்பம் அதுவும் நிறைவேறிவிடும் என்று மிகவும் இரக்கம் தோன்றி வேண்டிக் கொள்கிறாள் அந்த இடம்பை என்கிற பெண் மாது. இடம்பையின் இந்த மொழிகளை கேட்டதும் வீமன் கம்பீர முழக்கம் செய்து ஆரவாரித்தான். இவன் ஆரவாரத்தை கேட்டு அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அந்த வித்யாதரன் விழித்து எழுந்து வெளியே வந்தான். தோற்றத்திலே அவன் ஒரு அரக்கனை போலவே காட்சியளித்தான். மிக நீண்ட கால்களும் நாக்கும் சடைமுடியும் வண்டு ஒத்த கரிய நிறம், நீண்ட பற்கள், பெரிய வயிறு, தீ உமிழ்கின்ற சிவந்த கண்கள், இப்படியாக அவனது தோற்றம் அமைந்திருந்தது. அடுத்த க்ஷணத்திலேயே அந்த இருவரும் தத்தம் புஜங்களை தட்டிக்கொண்டு ஆவேசத்துடன் மற்போரிலே இறங்கினார்கள். அவர்கள் செய்த பெரு முழக்கங்களை கேட்டு திசையானைகள் கூட சலித்து போயின. தத்தம் முஷ்டிகளால் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டும் கால்களாலே உதைத்து கொண்டும் தலைகளாலே மோதிக்கொண்டும் கற்களை ஒருவர் மீது ஒருவர் எரிந்து கொண்டும் அவர்கள் செய்த அந்த கொடிய போரை கண்ட தேவர்கள் கூட வியந்து போனார்கள். இவர்கள் என்ன மதம் கொண்ட யானைகளோ, பெருமலைகளோ, செம்மறி ஆட்டு கிடாய்களோ, சானூரனும் கிருஷ்ணனுமோ, திரிபுராசூரனும் ஈஸ்வரனுமோ? இப்படியெல்லாம் அவர்கள் பிரமிப்பு அடைந்து போனார்கள். அந்த அளவுக்கு அந்த போரானது மிக வீரியமாக இருந்தது. அப்போது இறுதியாக வீமன் பெரும் சினத்துடன் அந்த அரக்கனின் கால்களை பற்றி எடுத்து சுற்றத் தொடங்கினான். அதற்கு மேலும் வீமனுடன் போரிட அஞ்சிய அந்த வித்யாதரன் அரக்கனின் வடிவத்தை விட்டுவிட்டு தனக்குரிய அந்த மாயா வித்தையினாலே வீமனிடமிருந்து விடுபட்டு ஓட்டமாக ஓடி மறைந்து போனான். இந்த இருவரும் செய்து கொண்டிருக்கிற இந்த சண்டை அல்லது இந்த போர், இதனுடைய ஆரவாரம் கேட்டு
துயிலிலே இருந்து விழித்து கொண்ட தர்மன் முதலானவர்கள் அங்கே நிகழ்ந்ததை கேட்டு வீமனது வீரத்தை பெரிதும் பாராட்டினார்கள். குந்தி தேவி இடம்பையை அருகிலே அழைத்து அன்புடன் தழுவிக் கொண்டாள். இதன் பிறகு விவரிக்க என்ன இருக்கிறது பவ்யர்களே? இடம்பையின் தந்தைக்கு செய்தி பறந்தது. அந்த வித்யாதரன் மகிழ்ச்சியோடு வந்து பாண்டவர்களை தம் நகருக்கு அழைத்து சென்று அன்போடு உபசரித்து தன் மகள் இடம்பையின் விருப்பத்திற்கு இணங்க அவளை வீமனுக்கே மனம் புரிவித்து அனைவரையும் மகிழ்வித்தான். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு திருமணம் நிகழ்ந்தது காலத்தின் கட்டாயம் என்று சொல்ல வேண்டும். இப்போது வீமனும் இடம்பையும் காமனும் ரதியும் போல இன்ப கடலிலே மூழ்கி துளைத்தார்கள். அந்த இடம்பையின் மணி வயிற்றிலே தோன்றியவன்தான் கடோத்கசன் என்று அழைக்கப்பட்டான். கடலிலே தோன்றும் சந்திரன் போலவும் காலை சூரியனது ஒளியைப் போலவும் அவள் சிறந்து விளங்கினாள் என பாண்டவர் புராணம் அவளையும் அவனையும் புகழ்கிறது. அந்த இவர்களுக்கு பிறந்த மகனை கடோத்கசனை சூரியனது ஒளி போலவும் அவன் சிறந்து விளங்குகிறான் தோற்றத்திலே என்று பாண்டவ புராணம் அவனை புகழ்கிறது. பவ்யர்களே, இவ்வாறு சில காலங்கள் இடம்பையின் தந்தையாலே அன்புடன் உபசரிக்கப்பட்டு அந்த வித்யாதர நகரிலே தங்கியிருந்த பாண்டவர் இடம்பையையும் அவள் புதல்வனையும் அதாவது கடோத்கசன் அவர்கள் இருவரையும் தந்தையின் பாதுகாப்பிலே விட்டுவிட்டு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு பல நாட்கள் பயணம் செய்து ஏக சக்கராபுரம் என்கிற சிறந்த ஒரு நகரத்தை அடைந்தார்கள். மேலும் தொடர்ந்து செல்ல இடமின்றி அந்த நகரிலே வாழ்ந்த ஒரு குயவனது சிறிய இல்லத்திலே தங்கி அங்கேயே சமைத்து உண்டு காலம் கழித்து வரலானார்கள். தாம் வசித்து வரும் இருப்பிடத்தை விட்டு அயலிடங்களுக்கு செல்கிற தீயவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படுவதும் நற்குணம் பெற்றுள்ள சான்றோர்களுக்கு ஆதரவும் அன்பும் கிடைப்பது கூட இயற்கை நியதிதானே. கடலிலே வாழ்கின்ற தவளைகள் கரைக்கு வந்தால் காகங்களுக்கு இரையாகிவிடும். அங்கே விளைந்து வரும் முத்துக்களோ அரசர்களின் முடியிலும் கழுத்திலும் அணிய பெற்று சிறப்படைவதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே இப்போது சொல்லப்பட்டு வருகின்ற பாரத கதையிலே எப்போதும் எந்த நேரத்திலும் வீமனுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் அதி பராக்கிரமசாலி, மாபெரும் வீரன்.
அவனது ஆற்றல் அளவற்று இருந்தது. எப்போதும் ஏதாவது ஒரு சாகச செயலை செய்வதிலேயே அவன் நாட்டம் சென்று கொண்டு இருக்கும். அவன் தாயாலும் தமையனாலும் கூட அவனது தீவிர உணர்வுகளை அடக்கி வைக்க முடியவில்லை. இங்கு விதேசிகளாக அந்தனர் வேடத்திலே ஏக சக்கராபுரம் வந்த பிறகு கூட அவனது இந்த விளையாட்டு இயல்பு அவனை விட்டு நீங்கவில்லை என்பது தொடர்ந்து வருகின்ற எத்தனையோ நிகழ்வுகளை கொண்டு நாம் அறிய முடியும். காலத்தின் மிகை அஞ்சி நாளை தொடர வருகிறேன் நற்காட்சியாளர் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.